நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவரா? மற்ற ஆப்புடன் ஃபாஸ்ட்ராக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க, உடனே புக் பண்ணுங்க. மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம். மத்திய பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும் 31ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 6ஆம் தேதி வரை இரண்டு கட்டங்களாக நடைபெறும். நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி தகவல். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியின் மாண்பை காக்க சக்தியை மீறி செயல்படுவேன். சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி கலந்த வருத்தம் தெரிவிக்கும் பேச்சில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. காலை உணவு திட்டம் அனைத்து அரசு பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு. வரும் ஆண்டு ஜனவரி 10 மற்றும் 11ஆம் தேதிகளில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் நடைபெறும் எனவும் அறிவிப்பு. முதலமைச்சர் கிராம சாலை மேம்பாட்டுத் திட்டம் சட்டப்பேரவையில் அறிவிப்பு. 4000 கோடி ரூபாய் செலவில் 10000 கிலோமீட்டர் தொலைவுக்கு சாலைகள் தரம் உயர்த்தப்படும் எனவும் விளக்கம். மதவாத, இனவாத, தீவிரவாத சக்திகளை தமிழகத்தில் வளரவிட மாட்டோம் என பேரவையில் முதலமைச்சர் உறுதி. தங்கள் அரசு மதங்களுக்கு எதிரி அல்ல என்றும் மதவாதத்திற்குத்தான் எதிரி எனவும் விளக்கம். மகர ஜோதியை ஒட்டி சபரிமலையில் அலைமோதும் பக்தர்கள் கூட்டம். நெரிசலை சமாளிக்க 1 நிமிடத்திற்கு 80 பக்தர்களை 18ஆம் படியில் அனுப்ப திட்டம். தமிழக ஆளுநரின் செயல்பாடுகளை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் போராட்டம். ஆளுநர் மாளிகையை நோக்கி பேரணியாக சென்றவர்களை கைது செய்தது காவல்துறை. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியை மாவட்ட நிர்வாகமே ஏற்று நடத்துகிறது. போட்டியை நடத்துவதற்கான முகூர்த்த கால் நடப்பட்டது. சென்னையில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கி தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் முயற்சி. பொங்கல் நாளில் கிளர்க் பணிக்கான தேர்வு நடத்தப்படுவதை கண்டித்து போராட்டம். புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயலில் குடிநீரில் மனித கழிவு கலக்கப்பட்ட விவகாரம். பாதிக்கப்பட்ட ஊரில் தமிழக அரசின் சமூக நீதி கண்காணிப்பு குழு நேரில் ஆய்வு. உலகின் மிக நீளமான நதிப்பயண சொகுசு கப்பல் சேவையை துவக்கி வைத்தார் பிரதமர் மோடி. உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசியிலிருந்து வங்கதேசம் வழியாக அசாமின் திப்ருகர் வரை செல்லும் கப்பல் அவசரம் விக்சித் கர்ணமே மதத்தில் ரோ ரோ ஆர் ரோ பேக்ஸ் கி சுவிதா ஷுரு கி கயி மே ஏக் ஸ்தாயி கான்கிரீட் டெர்மினல் கி ஸ்தாபனா கி ஜா ரஹி. கல்லூரி ஆசிரியர்கள் தேர்வில் வெயிட்டேஜ் மதிப்பெண் முறை கிடையாது, ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவிப்பு. மறைந்த முன்னாள் மத்திய அமைச்சர் சரத் யாதவ் உடலுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அஞ்சலி. மறைந்த சரத் யாதவுக்கு தமிழக சட்டமன்றத்தில் இரங்கற் குறிப்பு வாசிப்பு. மகாராஷ்டிர மாநிலம் நாசிக்கிலிருந்து ஷீரடிக்கு சென்ற பேருந்து மீது லாரி மோதி விபத்து. புனித பயணம் சென்ற 10 பேர் உயிரிழப்பு, பலருக்கு காயம். இலங்கையில் ரயில் மோதி 3 யானைகள் உயிரிழப்பு. ரயில் தடம் புரண்டதால் கொழும்பு மட்டக்களப்பு இடையே ரயில் சேவை பாதிப்பு. நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவரா? மற்ற ஆப்புடன் ஃபாஸ்ட்ராக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க, உடனே புக் பண்ணுங்க. மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம்.